நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான தமிழ் பாடப்பிரிவு தேர்வு ஏற்கனவே இந்த தமிழ் பாடப்பகுதியிலிருந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் நம்ம இப்பொழுது காண இருக்கக்கூடிய பகுதியானது ஐந்து சிறு காப்பியங்களில் இரண்டாவது பாகம் இந்த ஐந்து சிறு காப்பியங்களில் நான் மொத்தம் நூறு வினாக்களானது தயார் செஞ்சுருந்தேன் அந்த நூறு வினாக்களில் பாகம் ஒன்றில் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் கொடுத்துருந்தேன் இப்போ பாகம் இரண்டு கொடுக்குறோம் பாகம் இரண்டில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இந்த நாற்பத்தி ஐந்து வினாவினுடைய பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம் இதற்கான விடை குறிப்பு இன்று மாலை உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா இந்த தேர்வு நேற்று உங்களுக்கு வச்சுருக்கணும் நேற்று உங்களுக்கு வைக்க முடியாத சூழ்நிலை தொடர் பணி மற்றும் சில சோசியல் இஷ்யூனால் வைக்க முடியலை இன்று காலையில் இந்த வினாக்கள் உங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் தேர்வு மாலைக்குள்ளே எழுதிடுங்க விடை குறிப்பு மாலை வழங்கப்படும் நாளை நடைபெற வேண்டிய தேர்வு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாளை மாலை கொஸ்டின் கொடுத்துருவேன் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு இது புராணங்கள்லேருந்து தேர்வு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு சிறந்த ஷெடியூல் ஸோ ஒவ்வொரு வினாக்கள்லேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கி அதற்கான விடை எது ஏன் இந்த வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரியான ப்ராசஸில் நீங்கள் நினச்சிங்க கொஷினை அட்டன் பண்ணுங்கள் அதனால தான் கொஷினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் சார் நிறைய நண்பர்கள் அந்த கொஷினை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு தேர்வு எழுதுறீங்க அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வினாக்களை நம்ம சின்ன சின்ன யூனிட்டாக பிரித்து கொடுக்கும் பொழுது அடுத்து வந்து இதை விட்டு வினாக்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது நம்ம படிக்க துக்கும் வாய்ப்பாக இருக்கும் அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பகுதிகளை இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஷெடுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய தேர்வுக்கு தயாராகுங்கள்